Hello dear friends, welcome to my YouTube channel. நம்ம சேனல்ல Accsysindia வோட business plan பத்தி பார்க்க போறோம். இந்த கம்பெனி நிறைய நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிஷியல் ஸ்டேजेसல நம்ம சேனல்லயே இந்த கம்பெனியோட ப்ரமோஷன் நம்ம பண்ணியிருக்கோம். 2018ல தொடங்கப்பட்டு இன்று வரைக்கும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 120க்கு மேற்பட்ட இடங்கள்ல பிரான்ச் ஆபீசஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு லீகலான ஒரு கம்பெனியா தான் இது வந்து ரன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நெட்ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில நெட்ஒர்க்கராக இருக்கட்டும், சில ஆர்டினரி பீப்புளா இருக்கட்டும், ஸோ ஏராளமான நபர்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த நிறுவனம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு பிளானா இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எஃபோர்ட் எடுத்தால் மட்டுமே நம்மளால மிக பெருமளவில் சம்பாதிக்க முடியும். ஸோ எங்கேயுமே இன்கம் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்காது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அதுலேயும் ப்ராடக்ட் பேஸ்டு நிறுவனங்கள் தான் காலம் கடந்து ரன்னிங்கில் ரொம்ப லாங் டேர்ம் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். ஸோ இது போல் ஒரு நிறுவனங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரத்தை உங்களால் முற்றிலுமாக மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி Accsysindia பற்றி நான் ரீபப்ளிஷ் நம்ம சேனலில் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த வீடியோவை ப்ரமோட் பண்ண சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஆஃபர். ஸோ சிங்கிள் ஐடி பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் அண்ட் டபுள் 3 ID பிளேஸ் பண்ணுறவங்களுக்கும் 7 ID பிளேஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது டியூரேஷன் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும். ஸோ மார்ச் மந்த் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மார்ச் மந்த் முடிச்சு அந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த Accsysindia வோட பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை பற்றி பார்க்கலாம். உங்களோட லைஃப்பில் கனவுகள், அதாவது உங்களுக்கு ஆசைகள் இருக்கா, அதை முழுமையாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. கிடைச்சிருச்சு, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்க தயாராக இருக்கீங்கன்னா மாதம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஃபுல்ஃபில் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு கோஆப்ரேஷன் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழும் காலங்களை பொறுத்து மணியோட தேவைகள் அப்படிங்கிறது மாறுது. ஸோ அதுக்கான ஒரு டெஃபினேஷன் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ 1920 ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் இருந்தால் போதுமானதாக இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுவே 1940 எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, 1960 எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, 1980 எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, 2000 அதாவது 2000 எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, இப்போ 2023 லைவில் இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுதுங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இன்னும் 10 கழிச்சு எவ்வளோ தேவை இருக்குங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி நீட்ஸ் ஒரு மினிமமான, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப மிகப்பெரிய தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அதே ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெருமளவில் வருமானம் சம்பாதிக்க முடியும். பட் இந்த தெரிஞ்ச நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுல அதுக்கான மெயின் ரீசன் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எதுவுமே இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தாட்டு தான். பட் உங்களுக்கு இங்கே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஐ மீன் சொல்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களால் இந்த ஃபீல்டை சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் அதே போல் நம்ம இப்போ ஒரு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெருமளவில் க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. என்ன ஃபீல்டு அப்படின்னா, ஸோ இந்த இகாமர்ஸ் பேஸ்டு வெப்சைட்ஸ். ஸோ இகாமர்ஸ் பேஸ்டு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்சது முதல் எடுத்துன்னா அமேசான் சொல்லுவோம், அடுத்தது ஃப்ளிப்கார்டு. ஸோ அதே போல் வந்து ஸ்னாப்டீல் அண்ட் இன்னும் நிறையா சோஷியல் அது இன்னும் நிறைய இகாமர்ஸ் சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதோட க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெருமளவில் க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியாக கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிரேட் ஐடியா, அந்த ஒரு ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா 2018 27 July அன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை குரோம்பேட்டை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் Accsysindia ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஏராளமான வருமானங்கள் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. குரோம்பேட்லேயும் ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே நிறைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ மித்த நிறுவனங்கள், அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் டைரக்ட் செல்லிங்கை மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்தது Accsysindia தான். ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டும் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டும் இருக்குது, ரெண்டு ஆப்ஷனுமே வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய கிரியேட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில்குமார் சார் அண்ட் அதே போல் CEO சார் வந்து மிஸ்டர் பாபு சார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபியூ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கம்பெனியில் எவ்வளோ மெம்பர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண பர்சன்ஸ் இருக்காங்கிறதையும் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 120+ பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது. கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ISO சர்டிஃபிகேட் வாங்கி ப்ளஸ் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டோட ஒரு லீகல் கம்பெனியாக தான் இதை ரன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க.
ஆக்சஸ் இந்தியாவோட ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்க முடியும். ப்ரிவிஷனல் ஐட்டம், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் வெளியில் இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய அதே பிராண்டட் ப்ராடக்டை தான் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் உங்களால் வாங்கிக்க முடியும். மென்ஸ் வேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேரில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதே போல் உமன்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குது, கிச்சன் அப்ளைன்ஸ், ஹோம் அப்ளைன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க, கிட்ஸ் வேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வந்து இன்சூரன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு ஒரு ப்ரைம் மெம்பராக மாறுறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு மிக பெரும் அளவில் இன்கம் கிடைக்குது. பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்க்கலாம். கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட், பாசிவ் இன்கம், ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ எந்த விதமான ரினுவலும் உங்களுக்கு இங்கே கிடையாது. ஏர்ன் ஃப்ரம் ஹோம், உங்களோட வீட்டில் இருந்து உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த பிளானில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனி ஒன் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி தான் உள்ளே என்டர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பேக்கேஜாக 6,200 ரூபாய்க்கு கிராசரி ஸ்டார்ட் அப் பேக் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே என்டர் ஆகிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே மாதம் மாதம் லட்சங்களில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பேக்கேஜஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் நாம் எடுக்கக்கூடிய பேக்குக்கு பிஸ்னஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 60 பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது மூலியமாக தான் நமக்கு இன்கமே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேர் ஸ்டார்ட் அப் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த சானிட்டரி நாப்கின்ஸு, ஃபுட் பேட்ச், ஸோ இது போல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 4,700 ரூபா பேக்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 60 BV நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போல கொடுத்துட்றாங்க. 2,100 ரூபா டிஸ்கவுண்ட் கூப்பன், டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து மோர் தென் 4,700 ஒர்த்தான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 7,100 ரூபாய்க்கு நம்ம சூஸ் பண்ணும்பொழுது ஸோ இங்குமே நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டல் பெனிஃபிட் 7,100 ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. உமன்ஸ் ஃபேஷன் ஸ்டார்ட் அப் பேக்குன்னு சொல்லிட்டு ஸோ உமன்ஸ்க்கான ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பேக்கில் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் 2 ஆப்ஷன் இருக்குது, 6,200, 10,200. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பிவிஸ் வந்து மாறும், ப்ராடக்ட்ஸும் வந்து வேரியண்ட் ஆகும். அதே போல் மென்ஸ் ஃபேஷன் ஸ்டார்ட் அப் பேக்குன்னு சொல்லிட்டு 6,200 ரூபாயும் 10,200 ரூபாயும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த பேக் தேவையோ அந்த பேக்கை நம்ம சூஸ் பண்ணுறது மூலிமா அந்த பேக்குக்கான ப்ராடக்ட்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் ஐட்டம்ஸ் ரிலேட்டடான ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. இது 4,600, 6,600, 2 பேக் இருக்குது. எந்த பேக் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் பேட்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 60 BV ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாயில் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு 100 BV நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ராடக்ட்ஸை கீழே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் ஸ்டார்ட் அப் பேக்குன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு, புடவை, சன்கிளாஸஸு, வாட்சி, பென்ட்ரைவர், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான டிஸ்கவுண்ட் கூப்பன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3,500 ரூபாயில் நம்ம உள்ளே வர முடியும். ஸோ இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டும்தான் கொடுப்பாங்க, இதுக்கு எந்த ப்ராடக்ட்ஸும் கிடையாது. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸை வச்சு நீங்கள் எந்த ப்ராடக்டை வேணாலும் வாங்கிக்கலாம். அதுவே 5,500 ரூபாயில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா 16,500 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பில் உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்கமில் டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம் அண்ட் ரீபர்ச்சஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம் சொல்லிட்டு நமக்கு மொத்தம் 5 விதமான வருமானம் இருக்குது. இந்த பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ண பிறகு என்னோட லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வந்து நான் 2 நபரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ லெஃப்டில் ஒரு நபரை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா லதா அப்படிங்கிறவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துட்டாங்க, 60 BV எனக்கு கிடச்சிருச்சு. அதே போல் ரைட் சைடில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அது மூலிமா எனக்கு ஒரு 60 BV. அப்போ என்னோட பேவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பர்சன் வந்த பிறகு தேர்டாக ஒரு பர்சன் வந்து டைல் வரணும், 2:1 ஆர் 1:2 ரேஷியோவில். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் பேவுட் கிடைக்கும். அதுவே 100 BV நடந்திருந்தால் எனக்கு 1,000 ரூபாய் இன்கம் எனக்கு இங்கே கிடைக்கும். டீம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டெவலப்மெண்ட் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய பேர் கமிஷன் தான் அந்த டீம் ரெஃபரல் இன்கம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய லெஃப்ட் சைடில் ஒரு 1,000 BV ரைட் சைடில் ஒரு 1,000 BV நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது ஸோ எனக்கு மேட்சிங் பிவி வந்து 1,000 BV மேட்ச் ஆகுது. என்னோடய வீக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ் எனக்கு இன்கம் கிடச்சிருக்கும். அதுவே 3,000 BV ஒரு ஒன் சைட் 3,000 BV, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 BV நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு 20,000 ரூபீஸ் வீக்குக்கு என்னால் சம்பாரிச்சிருக்க முடியும். இந்த பிஸ்னஸில் சிங்கிள் ஐடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் ஐடி வந்து கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிங்கிள் ஐடி பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லெஃப்ட் சைடில் எட்டு நபருக்கும் ரைட் சைடில் எட்டு நபருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், உள்ளே வரக்கூடிய நபர்கள் எல்லாமே 100 BV வராங்கன்னு நம்ம எக்ஸாமினேஷன் வச்சுப்போம். அப்போது நமக்கு ஒரு 8000 ரூபீஸ் இன்கம் கிடச்சிருக்கும், ஜஸ்ட் லெஃப்டில் ஒரு எட்டு நபர் ரைட்டில் ஒரு எட்டு நபர் வரும்பொழுது. இதுவே நான் சிங்கிள் ஐடி போட்டதால் இந்த இன்கம் கிடச்சிருக்கு. இதுவே நான் 3 ஐடி போட்டிருக்கேன், நானே ஒரு ஐடி லெஃப்டில் என்னோட ஐடி ரைட்டில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக என்னோட லெஃப்டில் ஒரு 8 பேர் ரைட்டில் ஒரு 8 பேர் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அவங்கள என்னோட செகண்ட் ஐடியில் லெஃப்ட்டில் 4 பேர் ரைட்டில் 4 பேரும் தேர்ட் ஐடியில் வந்து லெஃப்ட்டில் 4 பேர் ரைட்டில் 4 பேர் நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா, வெறும் 8000 ரூபாய் இருந்த வருமானம் எனக்கு 17000 ரூபாய் கிடைக்கும். வேலை ஒன்று தான், ஆனால் வருமானம் மட்டும் அதிகமாக கிடச்சிருக்கும். இதுவே 7 ஐடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 7 ஐடிஸ் பண்ணி இந்த 8 ஐடி லெஃப்ட்டில் 8 ரைட்டில் 8 நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது என்னோட இன்கம் ஆல்மோஸ்ட் 29000 ரூபாய். ஸோ ஒரே ஒர்க்கு தான், ஆனால் இன்கம் மட்டும் உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஐடிக்கு ஒரு வாரத்துக்கு 60000 ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் கொடுத்து மிகப்பெரும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 ஐடி போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ 180000 சம்பாதிக்க முடியும் ஒரு வாரத்துக்கு. அப்போ மிகப்பெரும் அளவில் ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர். ஸோ லெஃப்ட்டில் ஒரு 3600 BV ரைட்டில் ஒரு 3600 BV நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்பொழுது, ஸோ நீங்கள் டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு மேட்சிங் பிவி வந்து பார்த்தீங்கன்னா 3600 BV இந்த வீக்கில் நடக்கும் பொழுது உங்களோட இன்கம் 36000 ரூபாய். மந்த் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 144000, அண்ட் அதே இயர்லி இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 1872000 ரூபாய் கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே ஒரு 6000 BV லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொண்டு வரும் பொழுது ஒரு வாரத்துக்கு 60000, மாதத்துக்கு 240000, வருஷத்துக்கு 3120000 சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ரிவார்ட் அண்ட் ரெகனேஷன்ஸில், ஸோ நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் வந்து நிறைய அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து ரெகனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் இன்கம் ஏராளமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ டூர் ட்ரிப் மட்டுமே வந்து 240 மெம்பர்ஸ்க்கு மேலே கொடைக்கானல் 2021 போயிருக்காங்க. அதே 180 மெம்பருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராவலில் கோவா வந்து பார்த்தீங்கன்னா டூர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 60 மெம்பருக்கு மேலே ஃப்ளைட் ட்ராவலில் மலேசியா 2019, அண்ட் அதே வந்து 2022 30 மெம்பர்ஸ் வந்து ஃப்ளைட் ட்ராவலில் வந்து தாய்லாந்து வந்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி போயிருக்காங்க. அண்ட் இவங்களை போல ஏராளமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் இந்தியா வந்து ஒரு 5000+ வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் வந்து பண்ணணுங்கிறது அவங்களோட மெயினான ஒரு விஷனாக வச்சுருக்காங்க. மோர் தென் 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், ஆல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆப், ஒரே ஆப்பில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு வரதுக்கான ப்ராசஸும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆசஸ் இந்தியாவில் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2018, அதாவது 2018 ஜாயின் பண்ண ஒரு பர்சன் ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவரோட டீமில் 5 VP 75 CED 250+ ED வந்து அவரோட டீமில் இருக்காங்க. டபுள் கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஹோம் அச்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. மந்த்லி ஆவரேஜாக 10 lakhs இன்கம் கெயின் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் சந்தோஷ்குமார் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2018 ஜாயின் பண்ணார். ஆவரேஜாக மந்த்லி இவரும் ஒரு 10 lakhs கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காரு. லேண்ட் அண்ட் ஆஃபீஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஹூண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 7-star பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் அப்படிங்கிற பொசிஷன், 30 CED வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கீழே டீமில் இருக்காங்க. அண்ட் 110 EDயும் அவரோட டீம் மெம்பர்ஸில் இருக்காங்க. இது போல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்களோட இமேஜஸ் அண்ட் அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ இன்கம் எடுத்திருக்காங்க, மந்த்லி ஆவரேஜாக அவங்களோட இன்கம் எந்த மாதிரி இருக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த பிஸ்னஸில் ஏராளமான நபர்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டு உபயோகமான பொருட்களை ஆக்சஸ் இந்தியா மூலிமா வாங்குறதுனால ஒரு நிரந்தரமான வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பு மூலிமா பல லட்ச நபர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்காங்க. உங்களாலேயும் வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.